வணக்கம், நான் உங்க கையல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. நீ நல்லா படிக்கணும், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டா சானியோட சவுண்ட் கேக்குது. அக்ஷய் அக்ஷய்னு கீழே நின்று கத்திட்டு கிடக்குறா. இது அப்பா காதுலயும் நல்லா விழுகுது. ஐயோ, இந்த நேரத்துல வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கீழே எட்டி பாக்குறான். அவன் நின்னுட்டு எனக்கு ஒண்ணு வேணும் தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்ன வேணும் அப்படின்னு இவன் ஆக்ஷன் பண்றான். எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. இந்த நேரம் கரெக்டா என்ன வேணும் அப்படின்னு அப்பா வந்துடுறாரு. நம்ம அக்ஷயோட அப்பா, ஐயோ இல்ல அங்கிள், உங்க பையன் நல்லா படிக்கிறான், அது சொல்லிட்டு போலான்னு வந்தேன், பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஓடிடுறான். இதை பார்த்துட்டு யாராவது ஆளா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா ஆமாப்பா, நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். சரி சரி ஓகே, படிப்பை முடிச்சுட்டு மித்ததெல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணா காலையில அவளை பார்த்துட்டு இவன் தெரிச்சு ஓடுறான். இவன் ஏன் இப்படி திடீர்னு கேட்டா, ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சிட்டாலோ ஒருவேளை நம்மள செக் பண்றாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கு. சரி ஓகே, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவகிட்டே நேரா போய் கேட்டுறான். அம்மா நேத்து ஏன் அப்படி கேட்டேன், எங்க அப்பா பாத்துட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன் அதனால என்ன, என் கசன் தான் சொன்னா, ஹரிஷ் தான் சொன்னா, நம்ம மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், உன் மனசுல என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும், என் மனசுல என்ன இருக்கு நீ தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்லாம உன்னை நான் பாத்துக்கணும்ல, நீ எனக்கு குழந்தை மாதிரி, அதனாலதான் நான் உன்கிட்ட அப்படி ஒன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் யோசிக்கிறான், தடுமாறுறான். என்னடா இவ இப்படி சின்ன குழந்தை மாதிரி பேசுறாளே அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல வீட்டுல அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா டிவி பாத்துட்டு இருக்காரு. அதுல வந்து ஹாமைங்கெல்லாம் தனியா ஒரு சில சீசனுக்கு மேனுபேக்சர் பண்றதுக்கு போவாங்கல்ல, சோ அது வந்து டிஸ்கவரி சேனல்ல போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்பாவும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என்னடா அப்பாவும் இதெல்லாம் தப்பு இல்லங்கிறாரு, பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டதுதான் அவன் மைண்ட்குள்ள வந்துட்டே இருக்கு. அவனும் ஒரு ஆண் தானே, அதனால அவனுக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்ப வேகமா நம்மளும் ஸ்ட்ரென்த் ஆகணும், அவளுக்கு ஓகே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்துட்டு டம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரென்த் ஆகணும், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட மெசேஜ் வருது, எனக்கு பையன் வேணும், எனக்கு பையன் வேணும், எனக்கு உன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ வதன்னு ஸ்ரீராமஜயத்துல அனுப்புற மாதிரி அமைச்சிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு உனக்கு வெக்க வருது, ஒன்னும் சொல்லல, சரி ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் காமெடியே முடியுது. அடுத்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க, என்னமா இப்படி டைரக்டாவா போய் அக்ஷய் கிட்ட கேட்டிருக்க அப்படின்னு கேக்குறான். நீ தானடா பேச சொன்ன உண்மையா, அதான் நான் பேசினேன், எனக்கு ஒன்னு சீக்கிரமே பெத்த எடுக்கணும், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கணும், நீ என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத, உன்னை நான் இனிமே பாசமா பாத்துப்பேன், உன்னை சின்ன குழந்தைய நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே பிரவுசிங் சென்டர்ல இவன் ஃபேஸையும் இப்ப இருக்க இவளோட ஃபேஸையும் ஜாயின் பண்ணிட்டு அவன் குழந்தையா இருக்கப்ப எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ரெடி பண்ணிருப்பான். அதை வச்சு நம்ம ஹரிஷ் ஃபேஸ் கிட்ட வச்சு பாத்துட்டு என்னடா சம்பந்தமே இல்லையே அப்படின்னு கேக்குறான். உடனே ஹரிஷ் ஏதோ திருட்டு மூளை முழிக்கிற மாதிரி இருக்கு, சானியா கிட்ட இருந்த எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு, அது என்ன சஸ்பென்ஸ் தெரியல, உன்னைக்கும் அக்ஷய்க்கும் சம்பந்தமே இல்லையே, ஆனா என்னையும் உன்னை பார்த்தா பையன் மாதிரி தெரியுது, ஆனா அக்ஷய்க்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுதேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உன்னோட சைல்ட்ஹுட் போட்டோ இருக்கா அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா, அப்பெல்லாம் நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம், நீங்களும் வேலை வேலைன்னு போயிடுவீங்களா, ஆனா வீட்டுல தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு சானியாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்பையில இருந்து இப்போ வரையும் அம்மா உன்னை நல்லாவே பாத்துக்க மாட்டேன் இல்ல, கேர் பண்ணிக்க மாட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க என்னோட பெஸ்ட் அம்மா அப்படின்னு சொல்றான். இந்த சீன் ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இங்க நம்ம அக்ஷய் காட்டுறாங்க, எனக்கு பலு வந்துருச்சா, நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேனா அப்படின்னு கையை தொட்டு பாத்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே டேட்டிங் வந்திருப்பாங்க, சோ கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதனால வேக வேகமா சரி ஓகேன்னு ஒரு ரூமை புக் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னு தெரியல, ப்ராசஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த டைம் கரெக்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த நேரம் அந்த இடத்துல வருவான் பாருங்க, சிவபூஜையில கரண்டி நுழைஞ்ச மாதிரி நம்ம ஹரிஷ் வரான். பாஸ் சாரி பாஸ், நான் இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே கடுப்பாயிட்டு இருக்கான் நம்ம அக்ஷய், இவன் எதுக்கு இங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன பிளான் அப்படின்னா, நம்ம ஹீரோவை சின்ன குழந்தைல இருந்து ஒழுங்காவே பாத்துக்கலாம், அதனால இனிமே நல்லா பாத்துக்க போறானா, அதனால அவன் வந்து குழந்தையா, அக்ஷய் வந்து அப்பாவா, இவன் வந்து அம்மாவா, சோ இப்பவே நம்ம ரிகர்சல் பாத்துக்கலாம், இது நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வெளியில வந்திருப்பாங்க. நைட் ஆகுது, வேணும்னே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அம்மா உங்களுக்கு கதை சொல்றேன், ரெண்டு பேரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேய் கதைலாம் சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அக்ஷயும் ஹரிஷும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன குழந்தைதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் என்னதான் வெளியில சிரிச்சாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன ஆச்சுன்னு போக போக பாக்கலாம். அப்படியே நைட் ஆகுது. இவ பேய்க்கதை சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சிடறா. இப்ப அக்ஷய்க்கு சந்தேகம் வருது, ஹரிஷ் நீ நிஜமாலுமே இவளோட அண்ணன் தானா அப்படின்னு கேக்குறான். ஆமா நான் இவளோட அண்ணன் தான், என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி கேக்குற அப்படின்னு சொல்றான். இல்ல நானும் பாத்திருக்கேன், எந்த அண்ணனும் இவ்வளவு பாசமா இருக்க மாட்டாங்க, அவளும் உன்னை விட்டு பிரியவே மாட்டான், ரெண்டு பேருமே இப்படி ஒரு பாசத்துல இருக்கீங்களே அதனாலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தமா அதனால அப்படியே பாசம், பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை சரி ஓகே அப்படின்னு படுக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம சானியாக்கு காவலா ரெண்டு பேரும் இந்த சைட் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. காலையில விடியுது. மூணு பேருமே ஹோட்டல்ல சாப்பிட வந்திருப்பாங்க. இப்ப நம்ம அக்ஷய் சானியாவை ரொம்ப அழகா பாத்துக்கிறான். அவளுக்கு நிறைய சிக்கன் எடுத்து வச்சுட்டு இது சாப்பிடு இது ரொம்ப ஹெல்த் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம சானியா அக்ஷய கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹரிஷுக்கே அவன் வைக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நல்லா சாப்பிடுடா, நல்லா ஸ்ட்ரென்தா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே பாசமா பேசிட்டு இருக்கா. இதை பாத்துட்டு அக்ஷய்க்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹரிஷ் வேக வேகமா அவ வச்ச சாப்பாடு சிக்கன்லாம் எடுத்து எடுத்து அக்ஷய்க்கே வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இங்க காமெடியா போயிட்டு இருக்கு. அடுத்த ஹாலிடேஸ்லாம் முடிச்சு திரும்ப யூனிவர்சிட்டிக்கே வராங்க, அவங்களோட ஹாஸ்டலுக்கே வராங்க. இப்போ ஒரு பொண்ணு லக்கேஜ் தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கு. ஏமா ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லவா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல பரவாயில்ல நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவ சொல்றா, ஓ நீ தூக்குன்னு சொன்னா மட்டும் நான் என் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு அமுச்சு வச்சிருவேனா, முடியாது முடியாது, இவன் என்னோட ஆளுன்னு சொல்றதுக்காக தான் நான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துட்றா. உடனே இங்க அக்ஷய் என்ன பண்றான், உன் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். பின்ன நான் இப்படிதான் இருப்பேன், இதெல்லாம் பிடிச்சதானே நீ என்ன லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சானியா சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப ரொம்ப குழஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஐயோ விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்கடி, வாங்கடி ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சானியாவை தரத்தரன்னு அவளோட ஃப்ரெண்டு இழுத்துட்டு போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பிரிய முடியாம ரொம்ப பாய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் பண்ணா அடுத்து நம்ம நர்ஸை தான் காட்டுறாங்க. இவளை பாக்குறதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹரிஷ் போயிருப்பான். இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்ஸுக்கு தெரிஞ்சிரும். ஆனா யாரும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்களாமா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பி. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அதுக்கப்புறம் திரும்ப நர்ஸை தான் காட்டுறாங்க. அவகிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹரிஷ் வந்திருப்பான். நம்ம நர்ஸ் கிட்ட பாசமா பேசிட்டு இருக்கான், ஒழுங்கா சாப்பிடு உடம்பு வீணாக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் உட்காந்துட்டு லேப்ல தான் உட்காந்துட்டு இருப்பான். இந்த நேரத்துக்கு ஹரிஷ் வரான். எப்படிடா லவ் எல்லாம் எப்படி போகுது, அவுட்டிங் எல்லாம் நல்லா போனிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. நீ கூட இருக்கப்ப எப்படிடா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷய் ஹரிஷை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம நர்ஸ் தான் காட்டுறாங்க. அவ தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. என்னடி ஆச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு நம்ம சானி கேக்குறா. இல்லடி நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஆனா அவனுக்கு ரிப்ளைவே பண்ணலடி அப்படின்னு சொல்றா. என்னடி சொல்ற, யார் இது அப்படின்னு கேக்குறா. உனக்கு தெரியும்டி அவனை அப்படின்னு சொல்லுவா. எனக்கு ஐயோ எனக்கு துரோகம் பண்றியா, ஏன்டி அக்ஷயவா லவ் பண்ற அப்படின்னு கத்துறா. சீ வாய மூடு, அக்ஷயெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த செகண்ட் அவளுக்கு புரிஞ்சிருது, ஹரிஷா அப்படின்னு கேக்குறா. ஆமா அவன் தான் அப்படின்னு சொல்லவும் ஐயோ ஐயோ போச்சு போச்சு, ஹரிஷ் எல்லாம் ஏன்டி லவ் பண்ண, அவனுக்கு எல்லாம் உனக்கு பிடிக்காது, நீனும் ஹரிஷ் எல்லாம் லவ் பண்ணாத, வேணா வேணா போச்சு, ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இப்ப ஹரிஷ திட்டுறதுக்காக வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இங்க பாருங்க ஹரிஷ அவன் குழந்தை மாதிரி அழகா உட்காந்துருக்கான், கியூட்டா திரு திரு திருன்னு முழிக்கிறான். என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சானியா வந்து கேட்டுட்டு இருக்கா. அம்மா அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலாமா, நார்மலா உங்க ஃப்ரெண்டு ஆன்டி அப்படிதாம்மா பேசிட்டு இருந்தேன், நான் எதையுமே ட்ரை பண்ணலாமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்றான். சரி ஓகே இனிமே ஒழுங்காரு, அவ ஏதோ சீரியஸா போற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ, ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு அழகான பையனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு மேடம் ரொம்ப ஜீனியஸ் ஆயிட்டாங்க போல. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா, எப்படி அழகான பசங்களை கரெக்ட் பண்றது, நம்மளா இருக்கணும் அப்பதான் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க மேடம். அப்படியே கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வரா. அவளை பார்த்தது, ஓ நீங்க அழகான பையனை கரெக்ட் பண்ணுமா மேடம், படிக்கிறத விட்டுட்டு எப்பொழுது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வாய் மூடுங்க, என்னோட பணம் திருட்டு போச்சு, எனக்கு பிளீஸ் உனக்கு தெரியும் அவனை அவன்கிட்ட வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சானியா கிட்ட கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. யார் அதை திருடினது அப்படின்லாம் காட்டல. அப்படி இந்த சீனை கட் பண்ணா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல இருந்தாங்கல்ல மூணு பேருமே, சோ அது என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு தூங்கி இருப்பாங்க. அப்ப நம்ம சானியா முழிச்சிருப்பா. இது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லையா, அதனால என்ன பண்றா, இங்க நம்ம ஹரிஷ் தூங்குறத அழகா கியூட்டா போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இந்த பக்கம் நம்ம அக்ஷய் தூங்குறதையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே அவளும் ஈ மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேருமே அவளுக்கு குழந்தை மாதிரி தெரியறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூணு பேரும் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு இதுலயே நல்லா புரியுது. உடனே அந்த போட்டோ எடுத்து எடிட் பண்ணி அவளோட வால்பேப்பர்ல வச்சிடறா. அப்புறம் தான் தூங்கவே ஆரம்பிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து சூப்பரான டிராமா வெயிட்டிங். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.